ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சுவையான வடகறி வந்து ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறீங்க. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வடகறி செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு உள்ள கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி, இப்போது கடலைப்பருப்பை வந்து இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இப்போ இதை வந்து அதில் வச்சு வேக வைக்க போகிறோம். இது கொஞ்சமாக வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து தோசை தவாத கூட எண்ணெய் தடவி வந்து டூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா செய்கிறாங்க வடகறி. அது மாதிரி செஞ்சிங்கன்னா சுத்தமாக நல்லாவே இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். இப்போது வடகறி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலையை வந்து நல்லா வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை வந்து நல்லா கிள்ளி போட்டிங்கன்னா தான் அதோடய வாசனை வந்து வடகறிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு டிஷ்ஷும் கரம் மசாலா வந்து அப்ளை போடாமல் பிரிஞ்சி இலை வந்து நல்லா வந்து 2 வந்து கிள்ளி போடுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஃப்ளேவரிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நான் 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறி போட்டிருக்கேன். கீறி நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறமா இது கூட வந்து நீண்ட வாக்கில் கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து வதக்கணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ஸ் வர வரைக்கும் நல்லா வந்து திட்டிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 துண்டு அளவுக்கு இஞ்சியும் 5-6 பல் பூண்டும் வச்சு நல்லா தட்டி வந்து போட்டிருக்கேன். தட்டி போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 தக்காளியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இது வந்து நல்லா வதங்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா உருட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டீங்கன்னா இது நல்லா இப்போ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து அந்த வேக வச்ச அந்த கடலைப்பருப்பை வந்து நல்லா வந்து உதிர்த்து வச்சுக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் உதிர்த்திங்கன்னா நல்லா உதிர்ந்துடும். இப்போ இதை வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து வீட்டில் வந்து ஹோம் மேட் மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா போதும். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து எல்லா மசாலாவும் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா உருட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா உருட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து மூடி 20 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம் வந்து வைக்கணும். இப்போ வந்து 20 நிமிஷம் நல்லா அரிசி வடகறி நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இதனால வந்து கலரிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து 5 நிமிஷம் கலருங்க. கலந்ததுக்கப்புறமா அருமையான டேஸ்டியான வடகறி வந்து இப்போ இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அருமையான வடகறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு சொல்லுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.